எக்ஸிபிஷன் நினைக்கிறேன், இல்லை எக்ஸிபிஷனில் ட்ரேட் ஃபேர் மாதிரி ஒன்று நடக்குது. பட் இது வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். நாங்களும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம், பட் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. அதுவும் சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். சரி வாங்க, நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. ஸோ டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ். ஸோ 10 ரூபாய் வாங்கிட்டு நம்ம உள்ளே போயாச்சு. ஆக்சுவலி நம்ம போனது நம்மளுக்கு டேட்டில். ஸோ நாங்கள் லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் டிசைட் பண்ணி சரி போகலாம் அப்படின்னு தோணும். சரி உள்ளே போனோடனே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடையை வச்சு ஒரு அழகான ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுத்துட்டாங்க. உண்மையிலே அது பார்க்குறப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நேச்சுரல் ட்ரீ மாதிரியே இருந்துச்சு. ஆனால் மேலே டெக்கரேஷன் வந்து அன்ன கூடையை வச்சு பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த கூடை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் பவுல்ஸ், இந்த கப்ஸு, அப்புறம் வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்கான பிளேட்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பவுல்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அந்த பேஸ்டல் கலர்ஸ், அப்புறம் மைல் கலர்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போன இடம் தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் எனக்கு அது தேவைப்படல, அதனால் நான் வாங்கினேன். அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஃபுட் கோர்ட் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ், அப்புறம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெரைட்டியான ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம எதுவும் வாங்கி சாப்பிடல, நம்ம வந்து ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால எதுவுமே சாப்பிடல. ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட் ஸ்டால் போயாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேபால், அந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்ற ஸ்டால் தான். இங்கே நிறைய டால்ஸ் இருந்துச்சு, நல்ல குட்டி குட்டி மினியேச்சர் டால்ஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. லேம்ப், ஷீப்பு இந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரில் ஃபேமஸான இந்த மணி இதெல்லாம் இருந்துச்சு. என்ன மணின்னு எனக்கு தெரியல, எனக்கு பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம போனது தான் அந்த கிட்ஸு ஜோன். கிட்ஸு ஜோனில் வந்து கொஞ்சம் வாட்டர் ரைட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி இந்த பீச்சில் இருக்கும் தெரியுமா குட்டி ராட்டினம், அந்த மாதிரி ராட்டினம் இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பவுன்சிங் பால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்த ஸ்டால் தான் இந்த கேரளா ஸ்டால். கேரளாவில் வந்து என்னென்ன ஃபேமஸ் அது உட்டன் டால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, குட்டி குட்டி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், போட்டு, அப்புறம் அந்த மரத்தில் ஆன போட் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் என்ன ஸ்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ரிங்ஸு, அப்புறம் வந்து கழுத்தில் போடுற மணி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த பீஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஆனால் நம்ம எதுவும் வாங்கலை, நம்ம எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் நம்ம எதுவும் வாங்கலை. ஸோ இந்த பவுடர் கோட்டட், அப்புறம் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க எங்கக்கிட்ட. எங்கிட்ட நல்ல கலெக்ஷன் ஆஃப் இயரிங்ஸ்லாம் இருந்துச்சு, ஆனால் குட்டிலேருந்து பெருசுலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போன ஸ்டால் தான் வந்து இந்த தமிழ்நாடு டூரிசம் ஸ்டால். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட இதுவும் என்னென்ன அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இது வந்து கதகளி ஆகட்டும், ஜல்லிக்கட்டு ஆகட்டும், ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் என்னென்ன விளையாட்டு வந்து அவங்களோட வீர விளையாட்டு அப்படின்றத அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது பக்கத்தில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கிராஃப்ட் ஸ்டால். அவர் வந்து அவரால் முடிஞ்ச குட்டி குட்டி கிராஃப்ட் கூட அங்கே வர குழந்தைங்களுக்கு நல்லா சொல்கிறாரு, நம்மளுக்கும் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். இது என்னென்னா பேப்பரில் ஆன மயில், அதுக்கப்புறம் வந்து இந்த டக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாத்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயே அவர் செஞ்சுருக்காரு. இது எவ்வளோ எஃபர்ட் போட்டு அவர் பண்ணார், 1 மந்த் ஆச்சு அவருக்கு அது பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாமே அவர் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு ஸ்டால் வந்து பென்சில் ஸ்கெட்சு.
ஸோ இந்த பென்சில் ஸ்கெட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுத்தோன்னா அவங்க வந்து அதை கார்ட்டூனிஸ்ட் கேரக்டராக, இப்போ நம்ம நம்ம ஃபேஸே கார்ட்டூனிஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து ஒரு இதுவாக காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பையன் ஸ்கெட்ச் பண்ணது. நம்மளுக்கு டைம் இல்லை, இருந்துருந்தால் நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ணி வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப், அது எல்லாமே ஹேண்ட்மேட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததான் வந்து இப்போ ஹோம் டெக்கார் பீசஸ் அப்படின்ற இதுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாப் இருந்துச்சு. இதில் ரொம்ப நான் வியக்கப்பட்ட பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செஸ் போர்டு தான். அந்த ஆனால் அந்த செஸ் போர்டை காஸ்ட் வந்து 15,000 ருபீஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு, அந்த ராதா கிருஷ்ணாவும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அந்த ராதா கிருஷ்ணா, அப்புறம் அந்த யானை, அப்புறம் இந்த செஸ் போர்டு, இது எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஆனால் நல்ல வெயிட்டுங்க, அதில் இருந்த அந்த காயின்ஸ் எல்லாமே நல்ல ஹெவி காயின்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, வீட்டில் வந்து நல்ல ஒரு டெக்கோர் பீஸ், ஒரு ஆன்டிக் பீஸாக நம்ம வந்து இதை வைக்கலாம். இந்த கிருஷ்ணா ராதாவும் நம்ம வந்து வீட்டில் ஒரு டெக்கோர் பீஸாகவும் வைக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படின்றனால நல்ல ஒரு டீலுக்கு ப்ரைஸ்க்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நம்ம வந்து அணில் கூடு அந்த மாதிரி இது வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டமும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு, ஆனால் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, வெரைட்டிஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்தல் இதுக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு சிம்பிளாக இப்போ மக்கள் வரப்போ அவங்களுக்கு ஒரு டெமோ பீஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இது வச்சுருந்தாங்க. நாங்கள் இதை பார்த்தோம், ஆனால் நாங்கள் போனது லேட் அப்படின்றனால அங்கே வந்து யாரும் இல்லை. ஸோ பார்த்துட்டு, ஸோ வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மேப் வச்சுட்டு அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன ஃபேமஸ், இப்போ கேரளானா கதக்களி, அப்புறம் அசாம்னா டீ, அது மாதிரி அந்தந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸும் அது எல்லாமே சும்மா ஒரு ஸ்டாண்டி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஸ்டாண்டில் இதில் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் அதை சுற்றி நடந்தெல்லாம் போக முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்லிப்பரியாக இருந்துச்சு, ரொம்ப வழுக்குச்சு அது மேலே. ஆனால் அங்கே மட்டும் ஏன் தண்ணி வந்துச்சுன்னு எனக்கு தெரிலங்க, அது மேலே மட்டும் அது ஃபுல் அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே வெறும் தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அசாமில் என்ன ஃபேமஸு, அப்புறம் தமிழ்நாடுனா என்ன, ஸோ அது மாதிரி சும்மா ஒரு ஸ்டாண்டி. அது பக்கத்தில் நின்று நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆனால் நான் எடுக்கலைங்க, ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப தண்ணியாக இருந்தனால அது மேலாம் ஏறி நிற்கலை. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாட்டு வண்டி, அதில் சும்மா ரெண்டு மாடு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடம் மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சென்னை திருவிழாவை வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இது ஆக்சுவலி என்ன மெயின் பர்பஸ், இதுக்கான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருக்க அவங்கவுங்களை கல்ச்சர் அது சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான, இப்போது கேரளா அப்படின்னா கதகளி, அது ரிலேட்டடாக இருக்க யானை, அப்புறம் அது ரிலேட்டடாக இருக்க கதகளி பொம்மைகள் இதெல்லாம். இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு என்னென்ன, இப்போ தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தலையாட்டி பொம்மை. ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத மக்களுக்கு வந்து இன்னும் எப்படி சொல்கிறது, இன்னும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக, ஏன்னா பசங்களுக்கு இப்போ எல்லாமே வெக்கேஷன். ஸோ வெக்கேஷனில் அவங்க இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம், ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்டில் எதாவது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே தமிழ்நாடு டூரிசம் போர்ட் ஒரு நல்ல முயற்சி. ஸோ இது வருஷம் தொடர்ந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே நீங்கள் பார்த்த மாதிரியே நிறைய கிட்ஸ் ஜோன் இருக்குது, ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தை குளிர்ச்சி படுத்துகிற மாதிரி நம்மளுக்கான உள்ளே நிறைய ஸ்நாக்ஸ் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்னையோட 21st இன்னையோட நிறைவேறது. ஸோ இதுக்கப்புறம் இது அடுத்த வருஷம்னா, ஸோ நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுபடுறது மலர்தினம் முத்து.